பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளருமான எங்கள் அன்பிற்குரிய மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்பொழுது தங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவார்கள். வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் என்று இன்றைக்கு ஒற்றுமையோடு நாம் இங்கே கூடியிருக்கின்ற இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு மாநாட்டில் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மௌலானா காஜா முயுனத்தின் பாக்கவி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்தினுடைய அமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களே, வருகை தந்து பல்வேறு கருத்துக்களை இங்கே கூற வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எனது பாசத்திற்குரிய அண்ணன் முனைவர் தோல் திருமா நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கின்ற மாநில செயலாளர் சிபிஐனுடைய மாநில செயலாளர் தோழர் பாசத்துக்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே, மதுரையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினரும் பல கருத்துக்களை மக்களுக்கு புரிகின்ற வண்ணம் எடுத்து வைப்பதிலே வல்லவருமான எனது பாசத்துக்குரிய தோழர் அண்ணன் வெங்கடேசன் அண்ணன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களே, ஐயா சிவதிரு திருவடிக்குழல் சுவாமிகள் அவர்களே, அருட்சந்தை ஜெகத் கஸ்பர்ராஜ் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய அதற்கு உட்பட்டிருக்கின்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் எனது பாசத்திற்குரிய அண்ணன் அப்துல் சமது அவர்களே, கிழக்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எனது பாசத்திற்குரிய அண்ணன் இனிகோ எதிராஜ் அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இது போன்ற மாநாடு கூடுகின்றது என்று சொல்லுவதே நமக்கு ஒரு மிகப்பெரிய கவலையை தான் ஏற்படுத்துகின்றது. இது எப்படிப்பட்ட ஒரு நாடு? இந்த நாட்டில் நாம் இன்றைக்கு அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை சீர்குலைக்கின்ற வகையிலே இன்றைக்கு கருத்து சுதந்திரம் என்கின்ற பெயரில் எப்படிப்பட்ட கருத்துக்களெல்லாம் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர் நான் பெருமைப்படுகிறேன். ஏன் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நாங்கள் பெருமையோடு சொல்கின்றோமே, எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவெறும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இனிகோ இருதராஜ் கிழக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், அப்துல் சமத் மணப்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இதுதாயா எங்களுடைய நாடு? எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் இதுதாயா? சமூக நீதி, திராவிடம் என்றால் சமத்துவம், திராவிடம் என்றால் ஒடுக்க மக்களுடைய விடுதலை, திராவிடம் என்றால் பெண் விடுதலைன்னு ஏன் சொல்றார் முதலமைச்சர்? கலைஞருடைய வழியில் தொடர்ந்து நபிகளை பத்தி இனி யாராவது ஒருத்தர் வாயை திறந்தால் இந்த கூட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே ஒன்று கூடும் உங்களுக்கு எதிராக என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் மட்டுமல்ல, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கின்ற ஒரு கூட்டமாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்து இது போன்ற கூட்டத்திற்கு முதல் ஆளாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய கருத்தையும் தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் வழங்குவான் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த மாநாட்டினுடைய கருத்துக்கள் தீர்மானங்கள் வெற்றியடையட்டும் வெற்றியடையட்டும் என்று சொல்லி இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இத்தனை பெரிய உறுதி அளித்த அமைச்சர் அவர்களுக்கு இந்திய தேசிய இலக்கியின் பொருளாளர் சகோதரர் குத்தூஸ் ராஜா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள்.